எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:7 வாசிப்போம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். போதும். ஹலேலூயா, ஹலேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில், கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணியே சோர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? ஜபம் பண்ணியே சோர்ந்து போயிட்டேன், இனிமே எப்படி ஜபிக்கிறதுனே தெரியல. நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாருங்க, சில காரியங்களுக்காக நம்ம மனசில் நினச்ச உடனேயே அந்த காரியம் நடந்துடும். சில சம்பவங்கள் ஒரு நாள் ஜோமன்னா அடுத்த நாள் நமக்கு கிடைச்சிரும். சில காரியங்கள் அடுத்த வாரம் கிடைச்சிரும், அடுத்த மாதம் கிடைச்சிரும். ஆனால் சில காரியங்களை பாருங்கள், ஜபம் பண்ணினாலும், எவ்வளவு போராடினாலும், உபவாசம் பண்ணினாலும், கண்ணீர் வடித்தாலும், இந்த வரைக்கும் நமக்கு என்ன செய்யலை? கேட்கப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் எதையாகிலும் ஜபத்திலே நம்ம கேட்டால் அதை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு அவரே சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். சங்கீதத்தில் பார்க்குறோம், அவர் உமது மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், உமது வேண்டுதல்களை கேட்பாராக என்றெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்முடைய ஜபத்துக்கு பதிலே இல்லை. இந்த சூழ்நிலையில் இனி ஏன் ஜபிக்கணும், நம்ம ஜபத்தை நிறுத்திடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், அல்லது எங்களோடு கூட இணையதளத்தின் வழியாக நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கண்டிப்பாக இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் என்னால் உங்களுடைய சோர்வுகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு ஏன் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், ஏன் என்னை இந்த சுகமளிக்கும் கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார், என் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார், என் சரீரத்தில் ஆரோக்கியத்தை தரப்போகிறார், என் கடன் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விளங்க காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 15 எல்லாரும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 15 நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். அதில் 22 சகோதரன் வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு பெண், அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு பெண். ஆமேன். வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தின் கடைசி பகுதி, அவரை நோக்கி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. இவள் கூப்பிட்டாள் என்றால் என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணினாள் என்று அர்த்தம் இல்லையா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். இவள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது? இவள் கானானிய ஸ்திரீ. ஆமேன். இப்போ கானானிய ஸ்திரீ என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கானானியர் என்று சொல்லும் பொழுதே அவர்கள் யாருடைய சந்ததி? நோவாவுடைய சந்ததி.
அதில் நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பிள்ளையாகிய காமின் சந்ததி தான் இந்த கானானியர். அந்த காம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சபிக்கப்பட்ட, தகப்பனால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த கானானியர் சந்ததி சந்ததியாக சபிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ தான் இவள், சபிக்கப்பட்டவள் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள்ல கிடையாது அவள், ஒரு புறஜாதி பெண் தான், ஆண்டவரை அறியாத ஒரு பெண் தான், இயேசுவை பின்பற்றாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான். அவளுடைய குடும்பம் முழுவதும் சாபத்துக்குள்ளே இருந்தது உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாளே என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவள் ஆண்டவரை குறித்து அவள் அறிந்திருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அவள் புறஜாதி பெண் தான், ஆனால் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள், இயேசுவை குறித்து அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவள் என்ன அறிந்திருந்தாள்? இவளுடைய மகள் கொடிய பிசாசினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன வியாதியா, என்ன பிரச்சனை நமக்கு எழுதப்படலை. ஆனால் ஒன்று தெரியும், ஒரு கொடிய பிசாசினால் மகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அன்பானவர்களே, பிசாசினால் அலக்களிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் நிறைந்த வாழ்க்கைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவளுடைய வாழ்க்கையில் இவளுடைய மகள் கொடிய கஷ்டம், பிசாசினால் கஷ்டப்பட்டதுனால பிள்ளை கஷ்டப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக யார் கஷ்டப்படுவாங்க? தாய் கஷ்டப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். பிள்ளையுடைய உபத்திரவம் இவளால் தாங்க முடியவில்லை, அவளுடைய வியாதியை இவளால் பார்க்க முடியவில்லை. இந்த கானானிய ஸ்திரீக்கு ஒன்று தெரிகிறது, வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எது தான்? பிசாசு தான், கொடிய பிசாசு தான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இந்த பிசாசை துரத்துறதுக்கு ஒரே வழி யார் தான்? இயேசு தான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, பலவிதமான அந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல இவளும் பல டாக்டர்ஸ்கிட்ட போயிருக்கலாம், பல மந்திரவாதிகள்கிட்ட போயிருந்திருக்கலாம், பல மருத்துவங்கள் பணத்தை செலவு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட சுகமாகலை. கடைசியில் அவள் புரிந்து கொண்டா, இது ஒரு பிசாசுடைய தந்திரம், இந்த பிசாசை நீக்கிறதுக்கு இயேசு ஒருவரால் தான் முடியும் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆமேன். அது மாத்திரமல்ல, அவள் அறிந்து கொண்ட காரியத்தை பாருங்கள். அவள் வந்து அவளை அவரை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாள், ஆண்டவரே, மை லார்ட் என்று கூப்பிடுகிறாள். அப்போ இவள் கானானிய ஸ்திரீயா இருந்தால் கூட இவளுக்கு தெரிகிறது, ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர், ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அண்ட சராசரத்தை ஆளுகிறவர் அவர் ஒருவர் தான், என்னை ஆளுகிறவர் அவர் தான். நான் கானானிய ஸ்திரீயாக இருந்தால் கூட என்னை நான் அவரிடத்தில் ஒப்படைத்தால் என் மகளுக்கு அற்புதம் நடக்கும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆமேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம கூட நம்ம ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வைக்கலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஓசியாவில், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். புறஜாதிகள் அப்படின்னு எழுதப்படலை, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஏசாயா 5 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம அறிந்த மக்கள் தான், ஆனால் நமக்கு கூட தெரியல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பிசாசு தான், இந்த பிசாசை விரட்ட ஆண்டவரால் தான் முடியும், அவர் ஒருவர் தான் அந்த உலகத்தை ஆளுகிறவர், நம்முடைய குடும்பத்தை ஆளுகிறவர் என்பதை சில சமயங்களில் தான் நம்ம அறிகிறோமே தவிர சில சமயங்களில் நம்ம விட்டுறோம். ஆனால் இவள் ஆண்டவரை குறித்து தெளிவாக அறிந்திருந்தாள். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க, 22 வசனத்தை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு. அடுத்தது தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாள். இதிலிருந்து நமக்கு தெரியுது, அவளுக்கு நல்லா தெரிந்தது இயேசு யாரு, தாவீதின் குமாரன். அவ்வளோ அழகா ஆண்டவரை பத்தி அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அவள் யாரு? சபிக்கப்பட்ட பெண், கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை குறி ஆண்டவருக்கும் இவளுக்கும் சம்பந்தல்லாத ஒரு பெண். ஆனால் அவள் ஆண்டவரை குறித்து அழகாய் தெரிந்து வைத்திருக்கிறாள், ஆண்டவர் என்று தெரிந்து வைத்திருக்கிறாள். அடுத்தது தாவீதின் குமாரன் என்று தெரிந்து வைத்திருக்கிறாள்.
அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஒருபடி போனா பாருங்க, எனக்கு இறங்கும்னு கேக்குறா. இதுல இருந்து தெரிது, எனக்கு இறக்கம் பாராட்டுகிறவர் இவர் மட்டும்தான் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் அவர் மட்டும்தான். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.